அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இந்த நவீன காலத்துல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா GERD அப்படின்னு சொல்லக்கூடிய Gastroesophageal reflexive disease. இந்த Gastroesophageal reflexive disease எப்படி ஃபார்ம் ஆகுறத பார்ப்போம். திடீர்னு ஒரு நாள் விடியால ஒரு 2 மணியோ 3 மணியோ நெஞ்சு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும், எப்ப எப்பமா வரும், வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், வயிறு வலி இருக்கும். திடீர்னு வந்து அவங்க பயந்துருவாங்க, இது வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமா அப்படின்ட்டு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ECG எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மல்ல இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு ஹைப்பர் அசிடிட்டிக்கான மெடிசன் கொடுக்கும் பொழுது அந்த அசிடிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து ஏப்பெல்லாம் வந்துட்டு வயிறு உப்புஸ் எல்லாம் குறைஞ்சி ஃப்ரீ ஆயிடுவாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரியான பிரச்சனை வரும், அப்ப திரும்பவும் அவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ இருக்கு அப்படின்றதுக்காக ரன் பண்ணுவாங்க. அங்க வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது, நீங்க வந்து கேஸ்ட்ரோ இன்டாலஜிஸ்டா கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேஸ்ட்ரோ இன்டாலஜிஸ்டா இருப்பாங்க. அவரு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாரு, மருந்தும் கொடுப்பாரு. ஆனா நீங்க பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்றத நீங்க ரியலைஸ் பண்ணிக்கணும். Gastroesophageal reflexive disease அப்படிங்கிறது வந்து உணவு குழலுக்கும் இறைப்பைக்கும் ஒரு வால்வ் மாதிரி இருக்கும், அந்த வால்வ் வந்து லூஸ் ஆகுறதுனால வர்றது. ஸோ அந்த வால்வ் வந்து டைட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மேற்கொண்டு லூஸ் ஆகாம இருக்க என்ன பண்ணணும்ன்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்க 4 இட்லியோ நிறுத்திக்கிறது நல்லது. நிறைய காய்கறி கீரை பழங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, உங்க டே டு டே டயட்ல வந்துட்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும். நார் சத்து மிகுந்த உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கணும், எண்ணெயில வறுத்தது பொறிச்சது, எண்ணெயில முக்கி எடுத்த உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், செரிக்க கடினமான உணவுகள், இதெல்லாமே நீங்க தவிர்க்கணும். அடுத்தது சாப்பிட்ட உடனே படுக்க போக கூடாது, சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு படுக்க போறது நல்லது. அப்படியே படுக்கும்பொழுதும் ஸ்லோ இந்த மாதிரி ஒரு சரிவான தலையானை வச்சு அதுல படுத்துக்கிறது நல்லது. GERD பில்லோன்ட்டு ஆன்லைன்லயே கிடைக்கும், அந்த பில்லோ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. தண்ணி குடிச்சா கூட ஒரே டைம் நிறைய குடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி குடிச்சுட்டு வரலாம். டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மோஸ்ட் டிகரிங் ஃபேக்டர் ஃபார் GERD. ஸோ டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி குறைச்சிக்கணும். நல்ல தூக்கம் வந்து அவசியம், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் தூக்கம் வந்து அவசியம். நிறைய பேர் பார்க்கலாம், நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பேன், ஃப்ரூட் ஃபாஸ்டிங் இருப்பேன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருப்பேன் அப்படின்ட்டு, அவங்களுக்கும் இந்த GERD வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை முறையா தகுந்த மருத்துவ ஆலோசனையோட நீங்க கடைபிடிக்கிறது நல்லது. அடிக்கடி ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறத அவாய்ட் பண்றது பெஸ்ட். காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் கலந்த உணவுகளை கம்ப்ளீட்டா நீங்க அவாய்ட் பண்ணிடணும். எஸ்பெஷலி ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்றது. இவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருந்துட்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா பார்த்து பார்த்து சாப்பிடறதுனால அவங்களுக்கு தேவையான சத்து மிகுந்த உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஒத்துக்குதோ அதை மட்டுமே சாப்பிட்டு இருப்பாங்க, அதனால வெயிட் லாஸ் ஆகும். நீங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான டயட் சார்ட் வாங்கி நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் டாக்டர், எனக்கு வந்து இன்னும் அந்த GERD ப்ராப்ளம் குறைய மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப கவலையோட சொல்லுவாங்க, ஃபுட்டு இங்க இருந்து இங்க டிராவல் ஆகுது, இங்க வருது இங்க வருது, இங்க ஸ்டக் ஆகி நிற்குது, எனக்கு இந்த இடத்துல வலிக்குது, எனக்கு இந்த இடத்துல இருந்து இங்க வர்றது தெரியுது, கேஸ் அப்படியே ஒவ்வொரு இடமும் மூவ் ஆகுற மாதிரி தெரியுதுன்னு வயிற்றுல வந்து மேப் போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க கையை வச்சு காமிக்கும் போது ரொம்ப பாவமா இருக்கும், பரிதாபமா இருக்கும் அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது. உண்மையிலேயே அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுடைய அட்டென்ஷன் முழுக்க முழுக்க வயிறலையும் இறைப்பையிலையும் இருக்கிறதுனால அவங்களால எதிரி ஃபோக்கஸ்டா இருக்க முடியாது, இதனால டென்ஷன் அதிகமாகும். அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனோடய இருப்பாங்க, பக்கத்தில் உள்ளவங்க படுத்து எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து GERD உள்ளவங்களுக்கு வந்து வரும். ஸோ நான் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு வந்து GERD வந்து எனக்கு கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எலாங் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இல்லாமல் GERD வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறது கஷ்டம். ஸோ யூ நீட் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப், நீங்கள் முதல்ல மாறணும். எது சாப்பிட்டா உங்களுக்கு ஒத்துக்குன்றது தெரிஞ்சுக்கணும், எதை எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும், எங்கெங்க எதை எதை சாப்பிடக்கூடாதுன்றதும் தெரிஞ்சுக்கணும், எந்த டைம்ல சாப்பிடணுன்றதும் தெரியும், எப்போ படுக்க போகணுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த GERD வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய கோஆபரேஷன் இல்லாமல் GERD ப்ராப்ளம் கிளியர் ஆகிறதுக்கு கஷ்டம். நீங்கள் கோஆபரேட் பண்ணீங்க அப்படின்னா GERD ப்ராப்ளம் சீக்கிரம் கிளியர் ஆகும். வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள். நன்றி, வணக்கம்.